எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இது இருக்குது. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். ஏன்னா ட்ரெய்லர் சாங் பார்க்குறப்போ வந்து நிச்சயமாக வந்து ஒரு அசலான கிராமத்தை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பொதுவாக கிராமங்கள் தமிழ் சினிமாவில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. கிராமம், கிராமத்தின் தெருக்கள், கிராமத்தோட மக்கள் இங்கே என்னவா அடையாளமாக இருக்குது, கிராமம் என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எனக்குள்ளே நான் திரைப்படமாக நான் படம் பண்ணணுன்னு வந்து வரது வரப்போ இருந்த சூழலில் இருந்து நான் தொடர்ந்து வந்து கவனிச்சிருக்கேன். அந்த வகையில் ஏன்னா சாரோட வந்து சுசீந்தன் சாரோட வெண்ணிலா கபடி குழு படம் வந்து நான் வந்து பார்த்தப்போ அடைஞ்ச சந்தோஷம் இருக்குல்ல, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து முதல் முறையாக ஒரு வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தில் வந்து ஒரு வேறு ஒரு மாதிரியான கிராமக்குள்ளே இருக்கிற அரசியல், அது வந்து வந்து அது அதுவும் விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியலை வந்து பொது ஜனத்தில் மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி அது. அந்த படம் பார்த்துட்டு அன்றைக்கி இரவு முழுக்க நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அசலான கிராமம், ஒரு சிரிப்பை ஒரு குறிப்பிட்ட சில படங்களை தவிர்த்து அசலான கிராமம், கிராமம்னா என்னவாக இருக்கீங்க, கிராமத்தோட தெருக்கள் என்னவாக இருக்குது, கிராமத்தோட குளங்கள் என்னவாக இருக்குது, அதாவது பொது பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற பொது பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற அரசு பொது உடைமை இங்கே என்னவாக இருக்குது, யாரோட சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் வந்து அதுதான் வந்து திருப்பி திருப்பி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த காதல் வந்து சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குது. ஆமாங்க, நிச்சயமாக இந்த காதல் இந்த சமூகத்தை சும்மா விடவே விடாது, இந்த சமூகத்தை மாற்றியே தீரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ளே இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி. இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றியாடணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து யுகபாரதி, அப்புறம் யுகபாரதி அண்ணன், அப்புறம் இமான் அண்ணன், அப்புறம் வந்து சுசீந்தன் சார், இவங்களுடைய கூட்டணி வந்து நிச்சயமாக வந்து நல்ல விஷயங்களை, சமூகத்துக்கான நல்ல கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு படமாக இது வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பெயரை வாங்கி கொடுக்கும். மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூலை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது. இது வந்து கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற்றால் மட்டுமே தான் இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து கிரியேட்டர்களுக்குள்ளே ஏற்படும், தயாரிப்பாளர்களும் இதை வந்து தொடர்ந்து எடுக்கிறதுக்கான முன்முயற்சியில் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெறணுன்ற மிகப்பெரிய ஆசை எனக்குள்ளே இருக்குது, அந்த விருப்பம் எனக்கு இருக்குது. அந்த ஏன்னா தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக எந்த படத்தையும் வந்து தரம் பிரித்து பார்க்குறதே கிடையாது. அவங்கள என்டர்டெயின் பண்ணால் அந்த படம் நிச்சயம் பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது வந்து சமீபகால திரைப்படங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்குது. இந்த படம் நிச்சயமாக கமர்ஷியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் படக்குழுவினருக்கு. மகிழ்ச்சி.